हेलो फ्रेंड्स वेलकम टू आज इन लॉग इनकी सुंडका चटनी दा செய்ய போறேன் அதுக்கு ஒரு கப் சுண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி உரல்ல வச்சு இடிச்சுக்கோங்க உரல் இல்லனா கிளாஸ் வச்சு கூட நீங்க இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இடிபட்டிருக்கணும் அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கசக்கி கசக்கி நல்லா ஒரு 4-5 தண்ணிக்கு வாஷ் பண்ணிக்கோங்க அது உள்ள இருக்க விதையெல்லாம் போய்டணும் இல்லனா சட்னி ரொம்பவே கசப்பா இருக்கும் அதல இருக்க விதையெல்லாம் எடுத்து நம்ம ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி இல்லாம அப்புறமா கடாயில எண்ணெய் ஊத்திட்டு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா அது வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க நாங்க எப்பவுமே காரம் கம்மியா சாப்பிறதனால ஒரு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்றேன் அப்புறமா புளி ஒரு குட்டி கோலி சைஸ்ல அதையும் கொஞ்சமா வறுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ரெண்டு பத்த தேங்காய் அதையும் கொஞ்சம் கலர் மாறற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கடாயில எண்ணெய் ஊத்திட்டு நம்ம சுண்டக்காய் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா கலர் மாறணும் அது ஒரு ஒயிட் கலர்ல மாறி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டணும் கிண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதுக்காக அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கப் கருவேப்பிலை ஒரு கப் கொத்தமல்லி எல்லாத்தையும் லைட்டாக வதக்கினா மட்டும் போதும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க கெட்டியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னியை நீங்கள் தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுண்டக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம சுண்டக்காய் எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்பவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்புறமா வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் எள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதான் நம்ம சட்னியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ